ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எண்டாய் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் 34வது அதிகாரம். ஸோ எதில் வரும் பார்த்திங்கன்னா அறத்துப்பால் வரக்கூடிய 34வது அதிகாரம், நிலையாமை. சரியா? ஸோ குறள் எண்கள் பார்த்திங்கன்னா 331லேருந்து 340 முடிய தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் திருக்குறள் பொறுத்தவரையில் 33 அதிகாரங்கள் போட்டு முடித்தாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். அதில் இதுவரை நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களாகவே நிறைய பேர் ரெண்டு ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு சில நாட்களாக இல்லை, ரொம்ப நாளாக கேட்குறது தான். பட் அதுக்கு ஆன்சர் நான் பண்ண வேண்டாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி கூட காலத்தில் ஒரு 4 பேர் வந்து ஒரே மெசேஜ் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சேனல்ஸில் போடுற வீடியோஸ் நல்லா போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பல சேனல் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்காங்க, ஆனால் வந்து திடீர்னு ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரீயாக வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைசா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் கூட பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற வீடியோஸை வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், நம்ம சேனல் பொறுத்தளவில் கண்டிப்பாக எந்த விதமான அமௌண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம சேனலில் நடக்கவே நடக்காது. நம்ம சேனல் பொறுத்தளவில் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற சொல்லி நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்பி நீங்கள் வந்து படிக்கலாம். என்னால் முடிஞ்ச கண்டெண்ட்டை கண்டிப்பாக இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போடுற வீடியோஸை உடனே பார்த்துருங்க. சரியா? ஸோ எப்போ என்ன மாதிரி டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ நீங்கள் நல்ல டைம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நாளைக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு ஒரு மெயில், அட்லீஸ்ட் ஒரு மெயிலோ அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜோ அல்லது ஒரு கால் பண்ணியாச்சும், ஸோ இந்த மாதிரி நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் சொன்னால் போதும். எந்த விதமான பைசாவும் நீங்கள் வந்து எனக்கு தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்பி வந்து படிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி? அதான் நீங்கள் பண்ணக்கூடிய எனக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கிறேன். சரியா? நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டாச்சு. சரி, எல்லாமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஏதாச்சும் உங்களுடைய கருத்து, சரி இப்படி நீ பண்ணிருக்கலாமே சார், இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோடைய அந்த மியூசிக் கூட ஒருத்தர் வந்து மாற்ற சொல்லியிருந்தார். சரியா? ஸோ எனக்கும் நான் மாற்ற நினச்சிட்டே இருந்தேன், சரி சொன்னாங்க, நான் அதை மாற்றிட்டேன். ஸோ நீ உங்களுடைய விருப்பம் தான், எனக்கு தேவை நீ படிக்கணும் அவ்வளோதான். எப்படினாலும் சரி நீ படித்து நல்ல ஜாப்பில் இருக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக பைசா வந்து நம்ம சேனலில் டிரான்சாக்ஷன் நடக்கவே நடக்காது. சரியா? ஸோ இதை பற்றி இன்னொரு டாபிக் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் சரி, அந்த பைசா பற்றி. சரி, இன்றைக்கே டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறள் 331வது குறள், நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து உலகத்தில் நிலையானது கிடையாது. சரியா? ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டுறாங்க, இன்றைக்கி இருக்க பைசா நாளைக்கு இருக்க மாட்டி, எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. ஆனால் நிலையாற்று இல்லாத பொருட்களை வந்து நிலையானது அப்படிங்கிறது நம்புகிற மனுஷங்க அறியாமை வந்து மிக மிக ஒரு இழிவான ஒரு செயல் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். சரியா? ஸோ 332வது குறள், கூத்தாடவை குளங் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருள்விழி தற்று. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் இருக்கார் வச்சுக்கோங்களா. ஸோ ஒரு பர்சண்ட்டை வந்து பெரும் அளவில் ஒரு செல்வம் வந்து நிற்கிது. சரியா? பைசா வந்து பல மடங்களில் ஒருத்தண்ட பைசா இருக்குது அப்படின்னா, எப்படி கூத்தாடக்கூடிய இடத்துல வந்து கூட்டம் குமிஞ்சிருக்கோ, அதே போல் பைசா இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக கூடியிருப்பாங்க. சரியா? எப்போ வந்து அந்த பைசா தீருதோ என்ன ஆகும்னா, எப்போ அந்த கூத்தாட்டம் முடியுதோ மக்கள் களைஞ்சி போகிறாங்களோ, அதே மாதிரி எப்போ அந்த பைசா கஜானா காலியாகுதோ மக்கள் அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பி வெளியே வந்துடுவாங்க. சரியா? எங்கே பைசா இருக்கோ அங்கே மக்கள் இருப்பாங்க. சரியா? அதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். சரியா? ஸோ 333வது குறள், அர்க்கா இயல்பிட்டு செல்வம் அது பெற்றால் அதுக்குறிப்பே ஆங்கே செயல். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, செல்வம் இருக்குல்ல, ஸோ செல்வம் அப்படிங்கிற வந்து நிலையற்றதுன்னு சொல்லுவாங்க. சரி? எப்போவுமே வந்து நிலையற்றது தான், ஏன்னா இன்றைக்கி ஏண்ட இருக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். சரியா? அது நிலையற்றது, அதுக்கு கேரக்டர் அப்படி தான். சரியா? ஒரே ஆள்கிட்ட அந்த அமௌண்ட் வந்து ஒட்டிகிட்டு இருக்காது, சீக்கிரம் சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பணம் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், அதை வந்து நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கணும். சரியா? ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி அதை காப்பாற்றிக்கணும், அதை விட்டுட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு அழிவு தேடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். சரியா? ஸோ 334வது குறள், நாலன ஒன் போற்று காட்டி உயிரும் வாழ் நுணவார் பெறின்.
சரியா? ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பற்றி நினச்சவங்க அல்லது உணர்ந்தவங்க இந்த நாள் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாள் என்பது ஒருத்தருடைய ஆயுளை அறுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாள் அப்படின் தான் இதனுடைய அர்த்தம். சரியா? ஸோ ஒரு நாள் அப்படின்னா உங்கள் ஆயுள் காலத்தை ஒன்று குறைஞ்சிட்டு, சரியா? ஸோ வாழை வச்சு கழுத்தை வெட்டுற மாதிரி தான். சரியா? ஒரு நாள் குறைஞ்சிட்டுனா மொத்தம் உங்களுடைய வேலிட்டி 100 நாள் அப்படின்னா ஒரு நாள் முடிஞ்சுன்னா உங்களோட வேலிட்டி குறைஞ்சிட்டு 99 நாட்கள். ஸோ அந்த மாதிரி இந்த குறளுக்கான விளக்கம். சரியா? ஸோ 335வது குறள், நாச்சற்று விக்குள் மேல் வாரமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ நாக்கை வந்து அடக்கிட்டு எப்படி விக்கல் மேலே வருதோ, மேலே எலும்பி வருதோ, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா நல்ல செயல்கள், சரியா? ஸோ நல்ல செயல்களை வந்து செஞ்சு முடிச்சிடணும். சரியா? ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இறப்பு வர்றதுக்கு முன்னாடியே, சரியா? ஸோ இறப்பு வந்து வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது பண்ணிடணும். சரியா? ஸோ இறந்ததுக்கப்புறம் இன்னார் வந்து இது பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கணும். சரி, இருக்கும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம், போனதுக்கு போகிற நம்ம பேர் இருந்தாலே நம்ம வாழ்ந்ததுக்குரிய அர்த்தம். சரியா? ஸோ இதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குறள் 336வது குறள், நெருநல்லுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து விலகு. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நேற்று ஒருத்தன் இருந்தான் அவன் இன்னைக்கு இறந்துட்டான், அல்லது நேற்று இருந்த ஒருவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தான் எல்லோரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்த, ஸோ நேற்று இருந்தார் நல்ல மனுஷன் இறந்து போயிட்டு அப்படிங்கிறத வந்து துக்கமாக பேசக்கூடிய மக்கள் நம்ம உலகத்தில் கிடையாது. நேற்று இருந்த ஒருத்தர் இன்னைக்கு போயிட்டார் அப்படிங்கிறத பெருமையாக தான் பேசுகிறாங்க தவிர வருத்தப்பட்டு சொல்கிறது வந்து ஆட்கள் கம்மி. சரியா? ஸோ இதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ 337வது குறள், ஒரு பொழுதும் வாழ்வாதறியார் கருதுப கோடியும் மல்ல பல. ஸோ இந்த குறளுக்கும் விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு பொழுது கூட, சரியா? ஸோ ஒரு நாள் கூட வாழ்க்கையை பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவங்க வந்து ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகளை கட்டுவாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும். சரியா? அந்த நாளை வந்து நீ அனலைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே பல கோட்டைகள், பல விதமான ஆசைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். சரியா? ஸோ அடுத்த குறள் 338வது குறள், குடும்பை தனித்தொழி புல்புறந்தற்றே உடம்போர் உயிர்ட்டு நட்பு. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ஒரு பறவை வந்து, சரியா, ஒரு பறவை தான் இருக்கக்கூடிய முட்டை ஓடு, சரியா, அது வந்து தனித்து கிடக்கு அப்படின்னா அந்த பறவை பறந்து போயிடும். சரியா? ஒரு முட்டை ஓடுன்னு சொல்லும்போது அதோடைய ஒரு கூடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கூடு வந்து எப்பவுமே சேர்ந்து இருக்கணும். அது ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியுது, இல்லை அது வந்து உடஞ்சி கிடக்கு, இல்லை தனிச்சு இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், அந்த பறவை வந்து அதுலேருந்து பறந்து போயிடும். அதே போல தான் நம்ம உடலோடு இருக்கக்கூடிய உயிரும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இதே தான். எப்போ வந்து உடலுக்கும் உயிருக்கும் வேறுபாடு இருக்கோ, உயிர் வந்து நம்மளிருந்து விட்டு போயிடும், நம்ம இறந்துடுவோம். சரியா? ஸோ இதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ 339வது குறள், உறங்குவது போலும் சாக்கா உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, இறப்பு அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, ஸோ இறப்பு என்பது ஒருவருக்கு வரக்கூடிய உறக்கம். சரியா? எப்போ நீங்கள் நைட்டு நல்லா தூங்குறீங்கள்ல, அது வந்து இறப்புக்கு ஈக்குவல். அதே போல் பிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து உறக்கத்தை நீக்கி விழித்து கொள்வான் பார்த்தீங்களா, விழித்து எழும்பான் பார்த்தீங்களா, அதான் வந்து பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்புனா எழுந்து வர்றது, இறப்புனா தூங்கிட்டு இருக்கிறது. ஸோ இதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ லாஸ்ட் குறள் 340வது குறள், புக்கிழமை நின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்து உயிர்க்கு. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, உடம்பில் வந்து ஒரு மூளையில் குடியிருக்கக்கூடிய உயிர் வந்து நிலையாக தங்குவதுக்குரிய ஒரு இடம் வந்து நம்ம உடம்பில் இது வரைக்கும் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது வராது. சரியா? ஸோ இதான் வந்து இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ இதே விளக்கத்தை வந்து நம்ம குறள் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி சேம் மீனிங் தான். சரியா? ஸோ உடலுக்கு கூட தங்கி இருக்கக்கூடிய உயிருக்கு வந்து அதனை பிரிந்தால் வேறு எந்த ஒரு புகழ் கிடைக்கக்கூட இடமும் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன். சரியா? நம்ம நான் சொல்லக்கூடிய விளக்கம் ப்ளஸ் டிஸ்பிளேக்கு விளக்கம் ரெண்டும் கான்செப்ட் சேமாட்டிருக்கும்,
வேர்டிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கான அந்த வேர்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடச்சிரும். சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கிடுவீங்க, அதே நேரத்தில் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய விஷயத்தையும் கற்றுக்கிடுவீங்க. அதுக்கு தான் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறது. சரியா? சரி, வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது கிளாஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.